ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிலிமில் யூஸ் பண்ணுற ஆஸ்பெக்ட் ரேஷியோ பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு இமேஜ் ஆர் ஒரு ஃபிலிம் ஃப்ரேமோட வித் அண்ட் ஹைட் ரேஷியோ தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நிறைய படத்தில் கூட கவனிச்சிருப்பீங்க. இது ஒரு நல்ல ஃபீல் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆரம்பகால சினிமாவில் பார்த்தீங்கன்னா 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து 1.33:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு கூட சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4ங்கிறது வித்தையும் 3ங்கிறது ஹைட்டையும் குறிக்கும். தென் செப்டம்பர் 30, 1952 ஒயிட் ஸ்க்ரீன் ப்ராசஸ் ஆன சினிராமா டெக்னிக் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.66:1. 3 ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் இது. நல்ல சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் தந்தாலும் அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை இந்த ப்ராசஸ் வந்து கைவிட்டுட்டாங்க. தென் 1953 35mm ஃபிலிமில் அனமார்ஃபிக் லென்ஸ் யூஸ் பண்ணி 2.35:1 ரேஷியோ கொண்டு வந்தாங்க. இதுக்கு பேர் சினிமா ஸ்கோப். தென் லேட்டர் 1954 அமெரிக்கன் மோஷன் பிக்சர் எக்யூப்மெண்ட் கம்பெனியான பேனாவிஷன்ங்கிறது 2.76:1 எஸ்பெக்ட் ரேஷியோவை கொண்டு வந்துச்சு. தென் லேட்டராக 70mm ஃபிலிம் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி ஐமேக்ஸ்னு சொல்லப்படுற இமேஜ் மேக்ஸிமம் சிஸ்டமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.43:1. இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ்லாம் நல்ல சினிமா பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில மூவிஸில் ஸ்டோரியை ரியலாக கன்வே பண்ணுறக்காக ஆஸ்பெக்ட் ரேஷியோவை ஒவ்வொரு சீன் அண்ட் சீக்வன்ஸில் மாற்றி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கமல் சார் இயக்கி நடித்த விருமாண்டி மூவி ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி ஃபீல் தர்றக்காக ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சுருப்பாங்க. பின் அந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சுருப்பாங்க. தென் கேம் ஓவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் அண்டு வீடியோ கேமரா வியூ பாயிண்ட்டோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு கேரக்டர் வந்து வீடியோ கேமரா வழியாக பார்ப்பாங்க, அதை வந்து அதுக்கு ஒரு தனி ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவியோட ஃப்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒவ்வொரு சீனையும் ஆறு சீக்வன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு ஏதாவது சினிமா ரிலேட்டட் டாபிக்ஸ் பற்றி பேசணுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.